எல்லாருக்கும் வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று எமது அன்னைகை விலங்குகள் போகும், என்று எமது இன்னல்கள் தீர்ந்து போயாகும் அப்படின்னு பாரதியார் பாடினார். அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. என்று எமது இன்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், கஷ்டம்லாம் எப்போ போகும் அப்படின்னு பாரதியார் ஏங்கினார். அப்படி ஏங்கி கிடைச்ச ஒரு சுதந்திரம் தான் இந்தியாவுடைய சுதந்திரம். இந்த சுதந்திரம் நமக்கு சாதாரணமாக கிடைச்சிடல. இங்கே கப்பலோட்டிய தமிழனாக இருக்கட்டும், திருப்பூர் குமரனாக இருக்கட்டும், கட்டபொம்மனில் ஆரம்பித்து எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர்கள் தங்களுடைய மொத்த வாழ்க்கையும் கொடுத்தாங்க. பகத்சிங் அவரை தூக்கில் போடும்போது பகத்சிங்குக்கு வயசு வெறும் 23. ஒரு 23 வயசு பையன் இந்த நாட்டுக்காக தன்னோட உயிரை கொடுத்தான். அப்படி கிடைச்ச விடுதலை தான் நமக்கு கிடைச்ச விடுதலை. இந்த விடுதலையை காந்தி வாங்கி கொடுத்தாருன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லை சுபாஷ் சந்திரபோஸ் வாங்கி கொடுத்தாருன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் சரி, காந்தி எடுத்துக்கோங்க, சுபாஷ் சந்திரபோஸ் எடுத்துக்கோங்க, அவங்க ரெண்டு பேருடைய தியாகம் எவ்வளவு பெருசு தெரியுமா? இன்னைக்கு நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டில் போய் ஒருத்தர் ஏதோ ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறார், அவர் என்ன தாய் நாட்டுக்காக வந்து சேவையாற்றுவார், அங்கே எவ்வளோ லட்ச லட்சமாக மாதத்துக்கே 1,00,000 ரூபா சம்பாதிக்கலாமா, 5,00,000 ரூபா சம்பாதிக்கலாமான்னு இருப்பார். காந்தி அன்னைக்கு இங்கிலாண்டில் போய் பேரிஸ்டருக்காக படித்த ஒரு பட்டதாரி, வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தவர். சுபாஷ் சந்திரபோஸ் அப்போது, இப்போ நம்ம ஐஏஎஸ் சொல்கிறோம்ல, அதுக்கு இணையாக இருந்த ஐசிஎஸ்ஸை அப்போது அவரும் அதே இங்கிலாண்டில் போய் படிச்சுட்டு வந்தவர். ரெண்டு பேரும் அப்போவே வெளிநாட்டில் போய் படித்தவங்க. ஆனால் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு நம்ம பெரிய பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய பெரிய நம்ம குடும்பமே வாரிசு வாரிசாக பெரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உழைக்கலை. ரெண்டு பேருமே அவங்களுக்கு எந்த மூலமாக இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடியும்னு நினச்சாங்களோ அதுக்காக உழைச்சாங்க. கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் எப்படி செத்து போனாங்க, ஒருத்தர் எப்படி செத்து போனார்னே தெரியாது. சுபாஷ் சந்திரபோஸ் எப்படி செத்து போனார்னே இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஒருத்தரை சுட்டு கொன்னாங்க. ஆனால் இந்த அளவு தியாகத்தை அவங்க கொடுத்தாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களால் கூட செய்ய முடியாத ஒரு தியாகத்தை அவங்க அன்னைக்கு செஞ்சாங்க. இந்த தியாகங்கள் தான், பகத்சிங்கோட தியாகம், காந்தியோட தியாகம், சுபாஷ் சந்திரபோஸோட தியாகம், மொத்த வாழ்க்கையும் கொடுத்தாங்க. அப்படி கிடைச்ச சுதந்திரம் தான் நமக்கு கிடைச்ச சுதந்திரம். ஆனால் இன்றைக்கி நம்ம நாடு அந்த சுதந்திரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி உண்மையிலேயே இருக்குது. எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலை இல்லை, எத்தனையோ பேர் படிக்கிறதுக்கே 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி படிக்க வேண்டியிருக்கு, 1,00,000 ரூபாய் கட்டினா தான் படிக்கவே முடியுங்கிற சூழல் இருக்குது. பல பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, பல பேர் பல கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எந்த நாடு இளைஞர்களின் நாடாக இருக்கோ அந்த நாட்டில் உள்ள இளைஞர்களே, பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள்ட்டெல்லாம் போய் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிற ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவில் என்ன தெரியுமா? ஊழல். இந்தியாவில் ஊழல் அவ்வளோ மலிஞ்சு கிடக்குது. இந்த ஊழல்னால வேலையே செய்யாத ஒருத்தன் பல கோடி ரூபாய்க்கான அதிபதியாகவும், வேலை செய்ய தயாராக இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு வேலையே இல்லாமல் ஒரு ரொம்ப ஏழையாகவும் இருக்கிற ஒரு சூழல் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்மளும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஊழல் போயிடாதா, சரி இந்த தலைவரை மாற்றிட்டு அந்த தலைவரை கொண்டு வந்தால் அவர் ஊழலை ஒழிச்சிட மாட்டாரா, இப்படி ஏங்கி 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 இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம், திரும்ப அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம், திரும்ப மத்திய அரசுக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம், மாநில அரசுக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம், இப்படி மாற்றி 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 ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு 2 தலைமுறை 3 தலைமுறையே கடந்துட்டோம். 1947 இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3 தலைமுறை காலம் வந்துருச்சு. ஆனால் ஊழல் தான் வளர்ந்ததே தவிர நாடு வளரலை. அப்போ ஏன் இந்த ஊழல் ஒழியவே இல்லை? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் ஊழலை ஒழிச்சு கட்டிடுவோம், நாங்கள் வந்து அவங்கள ஊழல் செஞ்சவங்களை எல்லாத்தையும் தூக்கி சிறையில் போட்டுருவோம், நாங்கள் வந்து ஒரு ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு நம்பி ஓட்டு போடுறோம். ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, முந்தினாலே மேலாக இருக்காரே இவர், இதை விட மோசமாக இருக்கிறாரே அப்படின்னு நம்மளை நினைக்க வச்சிடறாங்க. இது மாறவே இல்லை. வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து ஒரு இடத்துல சொல்லுவார், இந்திய நாட்டில் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள், அரசியல் செய்ய வந்தவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள், இரண்டிலும் நஷ்டப்பட்டு போனது நாம் தானே இந்தியனே அப்படின்னு கேட்பார். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரம் பண்ண வந்தாங்க, அவங்க அரசியல்வாதியாக மாறினாங்க, நம்ம அரசியல்வாதிங்க அரசியல்வாதியாக வந்தாங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வாழ்க்கையை பணையமாக வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஊழல் ஒழியாதா, இந்த நாட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொரு உண்மையான இந்தியனுடைய மனசுக்குள்ளேயே இருக்குது. அப்போ ஏன் இந்த ஊழல் ஒழியவே இல்லை, இல்லை இந்த ஊழலை ஏன் ஒழிக்கவே முடியலை அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நீங்கள் வந்து சென்னை கார்ப்பரேஷன், சென்னை மாநகராட்சி அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கோங்க.
சென்னை மாநகராட்சியில் 200 வார்டு இருக்குது. சரியா, இந்த 200 வார்டுக்கும் சேர்த்து சென்னையினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 49 லட்சம் அல்லது 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ 50 லட்சம் பேர், 200 வார்டு இருக்குது சென்னை மாநகராட்சியில், 200 வார்டு இருக்குது. அப்போ ஒரு வார்டுக்கு சராசரியாக 25,000 பேர் இருக்கிறாங்க, 25,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டேன். எப்படி இந்த 25,000 பேரும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு 4 ஓட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது ஒவ்வொரு வார்டுலேயும் ஒரு 6,000 குடும்பங்கள் அல்லது ஒரு 6,000 வீடு இருக்குது. இந்த 6,000 வீட்டுக்கு சேர்த்து தான் ஒருத்தர் கவுன்சிலராக ஜெயிக்க போகிறார். எப்படி ஜெயிக்கணும்? இப்போ கவுன்சிலர் தேர்தல் நடத்த போகிறாங்க. 6,000 வீடு இருக்குது. ஒரு மாதம் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு வச்சுப்போம். அப்போ 6,000 வீட்டுக்கும் இந்த ஒரு மாதத்தில் ஒரு 4 தடவையாவது போய் பிட் நோட்டீஸ் கொடுத்து உங்கள் வாக்குகளை எங்கள் கட்சிக்கு போட்டுருங்க, இல்லை எங்கள் வேட்பாளருக்கு போட்டுருங்க அப்படின்னு கொடுக்க வேண்டியது வருமா வராதா? கட்டாயம் வரும். அப்போ ஒரு 4 பிட் நோட்டீஸ், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 4 பிட் நோட்டீஸ் அடிக்கணும். 6,000 வீட்டுக்கு ஒரு 24,000 அல்லது ஒரு 25,000 பிட் நோட்டீஸ் அடிக்கணும். ஒரு பிட் நோட்டீஸ் 2 ரூபா வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு 50,000 ரூபா செலவாகும். சரி, இந்த பிட் நோட்டீஸ் அடித்து கொடுத்தா மட்டும் போதுமா? போதாது. 6,000 வீடு இருக்குது அப்படின்னா ஒரு 2 ஆட்டோ அமர்த்தி ஒரு மாதம் முழுக்க உங்கள் பொன்னான வாக்குகளை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணணும். அப்போ 2 ஆட்டோ, ஒரு ஆட்டோ 30 நாளைக்கு, இப்படி 2 ஆட்டோ 30 நாளைக்கு ஒரு ஆட்டோ வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஆட்டோக்காரர் ஒரு 2,000 ரூபா வாடகை கேட்க மாட்டாரா? அப்போ 30 நாளைக்கு ஒரு ஆட்டோக்காரருக்கு ஒரு 60,000 ரூபா போயிடும். இன்னொரு ஆட்டோக்காரருக்கு ஒரு 60,000 ரூபா போயிடும். இப்படி 120,000 ரூபா போயிடும். ஏற்கனவே பிட் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு ஒரு 50,000 ரூபா, அப்போ இப்போவே 170,000 ரூபா போயிடுச்சு. இது போக இந்த ஆட்டோவில் ஸ்பீக்கர் வைக்கணும். ஸ்பீக்கர் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அந்த ஸ்பீக்கர் செட்டு வாடகைக்கு விடுறவர் ஒரு 1,000 ரூபா கேட்க மாட்டாரா ஒரு நாளைக்கு? அப்போ அதில் ஒரு 30 நாளைக்கு இந்த ஆட்டோவில் ஒரு 30,000, அந்த ஆட்டோவில் ஒரு 30,000 போயிடும், அதில் ஒரு 60,000 போயிடும். ஏற்கனவே 170,000, இப்போ ஒரு 60,000, எவ்வளோ ஆச்சு? 230,000 ரூபா ஆச்சு. இந்த 230,000 போக ஒரு வேட்பாளர் நம்ம வீட்டுக்கு வந்து தனியாக வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம யோசிப்போம்ல, என்ன இவரே தனியாக வந்திருக்கிறாரு, இவருக்கு இந்த ஏரியாவில் செல்வாக்கே இல்லை போலையே அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அப்போ அவர் கூட வெள்ளையும் தொள்ளையுமா ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வரணும். அந்த 4 பேரும் அந்த 4 பேருக்கும் தினமும் சாப்பாடாவது போடணும்ல. ஒரு மாதத்துக்கு சாப்பாடு போட்டு ஒரு 500 ரூபாயாவது கையில் கொடுத்தா தானே அவங்க ஒரு மாதம் வேலை செய்ய வருவாங்க. அப்படி பார்த்தா கூட ஒரு நாளைக்கு இந்த 4 பேருக்கும் ஒரு 3,000 ரூபாயிரும். இப்படி 30 நாளைக்கு நான் சொல்கிறது சாப்பாடும் அவங்களுக்கு ஒரு 500 ரூபா கூலி கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு 3,000 ரூபா. இப்படி 30 நாளைக்குன்னா ஏறத்தாழ அது ஒரு 1 லட்சம் ரூபாயிரும். அப்போ ஏற்கனவே ஒரு 170,000, இது ஒரு 1 லட்சம், 270,000 எல்லாம் கூட்டி கழிச்செல்லாம் பார்த்தோன்னா, அதுபோக மேடை இதெல்லாம் நான் சொல்கிறது இன்னும் ஸ்டேஜெல்லாம் போட்டு பெரிய பெரிய தலைவர்களை கூட்டிகிட்டு வந்துலாம் பிரச்சாரம் பண்ணலை. நேர்மையாக தேர்தலில் நின்னாலே நமக்கு ஒரு 275,000லேருந்து 3 லட்சம் ரூபா ஆகும் ஒரு கவுன்சிலருக்கு. இப்படி ஒருத்தர் இல்லை, இப்போ 4 பேர் நிற்கிறாங்கன்னா 4 பேரும் தலைக்கு 3 லட்சம் ரூபா செலவு பண்ணணும். 3 லட்சம் ரூபா நல்லா பார்த்துக்கோங்க. 3 லட்சம் ரூபா சொத்து அவர்கிட்ட இருக்கக்கூடாது, 3 லட்சம் ரூபாயும் பணமாக இருக்கணும். அந்த 3 லட்சம் ரூபா பணம் போடுற ஒருத்தருக்கு 10 பேர் நின்னாலும் சரி 20 பேர் நின்னாலும் சரி ஒருத்தர் தான் ஜெயிப்பார். அப்போ அந்த 1 மாதம் கழித்து ஒரு 5 பேர் நிற்கிறாங்கன்னா 5 பேரும் தலைக்கு 3 லட்சம் செலவு பண்ணியிருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும்தான் வெற்றி. அப்போ மீதி எல்லாருக்கும் 3 லட்சம் அப்படியே அம்போன்னு போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம கையில் 3 லட்சம் ரூபா இருக்குது, இப்படி ஒரு ரிஸ்க்கை நம்ம எடுப்போமா? அப்போ இந்த 3 லட்சம் ரூபா போனால் பரவாயில்ல அப்படின்னு ரிஸ்க் எடுக்கிற ஒருத்தர் யாராக இருப்பார்? அவர் கையில் 30 லட்சமோ இல்லை 3 கோடியோ கேஷாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தானே இதை இந்த ரிஸ்கே எடுப்பார், போனால் பரவாயில்ல அப்படிங்கிற ரிஸ்க் எடுப்பார். அப்போது இவர் யாராக இருக்க தான் முடியும்? பணக்காரராக தான் இருக்க முடியும். இப்படி ஒரு பணக்காரராக இருந்தால் மட்டும்தான் அவர் கவுன்சிலர் தேர்தலில் நிற்க முடியும். நான் சொல்கிறது ஒரு கவுன்சிலருக்கு, ஒரு கவுன்சிலருக்கே ஒரு கோடீஸ்வரர் தான் நிற்க முடியும். அதுதான் இப்போ இங்கே இருக்கிற நிலைமை. இப்படி 200 கவுன்சிலர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கவுன்சிலருக்கு 3 லட்சம் ரூபானா 200 கவுன்சிலரில் ஜெயிக்கிறவங்க மட்டுமே 600 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜெயிக்கிறவங்க மட்டும் இல்லை, ஒவ்வொரு கவுன்சிலர் ஒவ்வொரு வார்டுலேயும் ஒரு 5 பேர் நிற்கிறாங்கன்னா 600 லட்சம் இன்ட்டு நீங்கள் 5 போட்டுக்கோங்க, எவ்வளோ கோடி வருது அப்படிங்கிறத பாருங்கள். இது கவுன்சிலருக்கு. இந்த 200 வார்டுக்கும் சேர்த்து எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க தெரியுமா? 18 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அப்போ 200 வார்டு வகுத்தல் 18 என்ன ஆகுது? ஒரு எம்எல்ஏ 11 கவுன்சிலருக்கு சமம்.
அப்போ ஒரு எம்எல்ஏ 11 கவுன்சிலருக்கு சமம்னா ஒருத்தர் கவுன்சிலரா நேர்மையா ஜெயிக்கிறதுக்கே 3 லட்சம் ரூபாய் செலவாகும். 11 கவுன்சிலர் சேர்ந்தா தான் எம்எல்ஏ. அப்போ இந்த எம்எல்ஏ 33 லட்சம் ரூபாயாவது குறைஞ்சது செலவு பண்ண வேண்டியது வரும். 33 லட்சமும் பணமாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீ என்கிட்ட 33 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, போட்டால் வருமோ வராதோ அப்படிங்கிற நிலைமையில இருக்கு, ஆனால் நாட்டுக்கு நான் ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற நாடு மேலே அளவு கடந்த பாசம் இருக்கு. இப்படி பாசம் இருந்துச்சுன்னா நான் கொண்டு போய் பிரச்சாரத்தில் 33 லட்சம் ரூபாயை போய் போடுவேனா? அந்த 33 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம வந்து வெள்ளையடிச்சு கொடுக்கலாமா? யாருக்காவது கணிப்பொறி வாங்கி கொடுக்கலாமா? ஏதாவது மருத்துவமனை கொடுக்கலாமா? ஏழைங்களுக்கு கொடுக்கலாமா? இப்படி தானே யோசிப்போம். அப்போ 33 லட்சம் ரூபாயும் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறத விட இது ரிஸ்க்கு. போட்டால் வரும், வராமலும் போகும், ஒருத்தருக்கு மட்டும்தான் வரும். இப்படி 33 லட்சம் ரூபா போடணும். 33 லட்சம் ரூபா பணத்தை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி முதலீடு பண்ணால் தான் ஜெயிக்கவே முடியும். இப்படி பண்ணுற ஒருத்தர் எவ்வளவு கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தால் மட்டும்தான் எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். இப்படி தமிழ்நாடு முழுக்க 234 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அப்போ இந்த எம்எல்ஏக்களெல்லாம் எப்படி தான் இருக்கணும்? பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக தான் இருக்கணும். அப்போ 35 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணுறதுல இவங்க எப்படி ஜெயிச்சு வந்த உடனே மக்களுக்கான ஆளாக இருக்க முடியும்? நீங்களே எம்எல்ஏவாக ஜெயிக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. 35 லட்சம் ரூபா 40 லட்சம் ரூபா போட்டு ஜெயிச்சிருக்கிறீங்க. ஜெயித்த உடனே ஓ இந்த இடத்துல ரோடு போட்டு கொடுப்போம், இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்டி கொடுப்போம், இந்த இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுப்போம், இப்படியா யோசிக்க வரும்? வராதுல்ல. போட்ட 35 லட்சம் 40 லட்சத்தை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தானே தோணும். அப்போ இந்த 234 எம்எல்ஏ, இதே மாதிரி எம்பி 6 எம்எல்ஏ சேர்ந்தால் ஒரு எம்பி, சரியா? அப்போது ஒரு எம்எல்ஏக்கு 33 லட்சம், 6 எம்எல்ஏக்கு இதை அப்படியே பெருக்கிக்கோங்க, கிட்டத்தட்ட 1.5 கோடி, 1.5 கோடிக்கும் மேலே, கிட்டத்தட்ட 1.5 கோடியிலேருந்து 2 கோடி ரூபா செலவு பண்ணால் தான் ஒருத்தர் எம்பியாக ஜெயிக்கவே முடியும். நீங்கள் வந்து இந்திய அரசு தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்களோட வெப்சைட்லலாம் போய் பாருங்கள், ஒவ்வொரு கட்சியும் எத்தனை கோடீஸ்வரர்களை நிறுத்தியிருக்குன்னு. பெரிய பெரிய தேசிய கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 80-90% பெரும் கோடீஸ்வரர்களை தான் எம்பி எலெக்ஷனில் நிறுத்தவே செய்யும். ஏன்னா அவங்களால தான் இவ்வளவு பணத்தையே செலவு பண்ண முடியும். அப்போ இவ்வளோ 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா சம்பாதிச்சு வர்ற ஒரு எம்பி ஜெயிச்சு வந்த உடனே 2 கோடி ரூபாயை விட்டுருவாரா? அப்போ அவர் யாருக்கு தான் நேர்மையாக இருக்க முடியும்? அப்போ இந்த 2 கோடி ரூபாயை அவருக்கு யார் கொடுத்தாங்களோ, எந்த கார்பரேட் கொடுத்ததோ, இல்லை எந்த பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் கொடுத்ததோ, அவங்களுக்கு நேர்மையாக இருக்க முடியுமா? மக்களுக்கு நேர்மையாக இருக்க முடியுமா? மக்களுக்கு எப்படி இந்த அமைப்பில் நேர்மையாக இருக்க முடியும்? அப்போ இந்த விவரம் எல்லாம் தெரியாமல் நம்ம இருக்கலாம், நம்மளை ஆள்ற தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த விவரமே தெரியாதா? அப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும், கட்சிக்குள்ளே வர்ற கிரிக்கெட் வீரர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க? எங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஊழலை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த அமைப்பு முறையில் ஊழலை ஒழிக்க முடியும்? இதில் ஊழலை ஒழிக்க முடியும்னு ஒருத்தர் சொன்னார்னா, நம்ம இளைஞர்கள் இந்த ஊழல்னால் பாதிக்கப்பட்டு இன்னமும் ஏழையாகவும் மிடில் கிளாஸாகவும் வேலைக்கு போக கஷ்டப்பட்டு இருக்கிற இளைஞர்கள், நாங்கள் ஊழலை ஒழிச்சிருவோம் அப்படின்னு இனிமேல் யாராவது ஒரு நடிகரோ யாராவது ஒரு தலைவரோ வந்து பிரச்சாரம் பண்ணினாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட போய் சண்டை போட வேண்டாம். நாங்கள் இப்படி ஒரு வீடியோ பார்த்தோம், இதில் கோடீஸ்வரர்கள் தான் ஜெயிக்கிற மாதிரியான அமைப்பு முறையாக இந்திய தேர்தல் அமைப்பு முறையே இருக்குது, இதில் ஊழலை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கலாம். அவங்களோட வெப்சைட் இருக்கும், அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும், அவங்கள ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இங்கெல்லாம் போய் ஊழலை நீங்கள் ஒழிக்கிறதுக்கான உங்களுடைய திட்டம் என்ன? ஏன்னா நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து நீங்கள் நல்ல திட்டத்தை சொன்னீங்கன்னா பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நடைமுறை என்ன? யார் வந்தாலும், நீங்கள் எந்த தலைவரை மாற்றினாலும் ஊழலை ஒழிக்க முடியாது. அப்போ இந்த ஒழிக்க முடியாத ஒரு பிரச்சனையை ஏன் இவங்க திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க? இந்த இந்த பிரச்சனை ஒழியவே ஒழியாது. அப்போ அந்த பிரச்சனையவே மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் மக்களும் சலிப்படைய மாட்டாங்க. ஏன்னா யாராலையும் ஒழிக்க முடியாதுங்கிறது அறிவுஜீவிகளுக்கு தெரியும். இந்த பிரச்சனை தாங்க இருக்குது. இதனால தான் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே எல்லா நாடுகள்லேயுமே ஊழலை ஒழிக்க முடியாமல் இருக்கிறதுல இப்படி ஒரு தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நீங்கள் இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், என்னங்க விடுதலை திருநாள் வாழ்த்துன்னு சொன்னீங்க, பகத்சிங்னு சொன்னீங்க, காந்தின்னு சொன்னீங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய தியாகம் பண்ணாங்க, உயிரையே கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க,
அப்போது அந்த அவங்க போராடினதெல்லாம் வீணாக போச்சா? அவங்க போராடினது எல்லாமே வீண் தானா? ஒரு காசுக்கும் அது பயன் கிடையாதா? அப்போ இந்தியாவில் ஊழலே ஒழிக்கவே முடியாதா? அப்போ ஒழிக்கவே முடியாதுன்னா எங்கள் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா? இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் எப்பவுமே வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். பிரச்சனை ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் பிரச்சனைக்குரிய தீர்வு சொல்யூஷன் இருக்குல்ல, எப்பவுமே ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். அதே மாதிரி ஒன்று தான் இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கான சொல்யூஷனும். அந்த தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ நான் பேசுனதை வச்சுட்டு இப்போ ஊழலை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றத உங்களுடைய கருத்தாக நீங்கள் பதிவிடுங்க. நம்ம ஊழலை ஒழிக்க முடியும், கட்டாயம் ஊழலை ஒழிக்க முடியும், இந்தியாவை ஒரு பெரிய நல்லரசு நாடாக நம்மளால் கொண்டு வர முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.